Hi friends, welcome to Craft and Mini Cooking Tamil. இன்னைக்கு வந்து நம்ம வேஸ்ட் திங்ஸ் வச்சு தான் பார்க்க போறோம். உங்ககிட்ட வேஸ்ட் அட்டை, தொடப்பம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அட்டையை எடுத்துட்டு இந்த ஊரெல்லாம் கட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு அதை தனியாக வச்சிடலாம், லாஸ்ட்டில் பார்த்துப்போம். இப்போ அதிலே கட் பண்ண அட்டையில் வந்து இந்த கார்னரில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுடலாம். மடக்கி விட்டுன்னா அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுவே கட் பண்ணி இன்னும் குட்டியாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்து ஒட்டி அதை வந்து ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் மாதிரி ஆக்கிடலாம். இதே மாதிரி ஒரு குட்டி அட்டை எடுத்து ரெண்டு பக்கமும் ஒட்டிடலாம். எக்ஸஸாக இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிடலாம். தொடப்பனில் லாஸ்டில் வந்து கொஞ்சம் குச்சிலாம் இருக்கும், அது கொஞ்சம் தடியாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 5 or 6 குச்சியை சேர்த்து கட் பண்ணி அதை வந்து நம்ம நூல் போட்டு கட்டிக்க போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு த்ரெட் எடுத்து அதை நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். இதே மாதிரி கீழ் சைடும் கட்டிடலாம். ரெண்டு பக்கமும் கட்டியாச்சு. இதே மாதிரி 4 பண்ணிக்கலாம். அதில் 2 ரொம்ப சின்னதும், 2 கொஞ்சம் பெருசும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணோம்ல, அந்த கார்போர்டில் வந்து 4 பக்கமும் ஹோல் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல், ரொம்ப சின்னதாக இல்லாமல் அந்த குச்சி உள்ளே போகிற அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லா குச்சியும் இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை, அதனால ஒரு ஒரு குச்சி எடுத்து இதுக்கு சென்டரில் வச்சு கட்டிடலாம். நான் அதில் இருந்து தான் குச்சிலாம் எடுத்திருக்கேன், அந்த குச்சியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சென்டராக வச்சு இந்த பக்கமும் நாட் போட்டுக்கலாம், அந்த பக்கமும் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி 4 பக்கமும் நாட் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம தொடப்பம் எடுத்தோம்ல, அதோட மேலே இருக்கல நார் மாதிரி, அதை தான் ஒட்ட போகிறோம். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கீழே குச்சிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் நார் மட்டும் எடுத்துக்கோங்க. மேலே கம் போட்டு நம்ம எடுத்த தொடப்பத்தோட நாரெல்லாம் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது நல்லா காயணும், அப்போ தான் இது வந்து நல்லா நிற்கும். இல்லைன்னா அப்படியே உதிர்ந்து உதிர்ந்து வந்துடும். எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற நாரெல்லாம் ஷேப்பாக கட் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் ஒரு கார்போர்டு எடுத்து கம் போட்டு கீழெல்லாம் ஒட்டிக்க போகிறேன். நம்ம பாக்ஸ் மாதிரி பண்ணோம்ல, அதுக்கு நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இது ஒரு மாட்டு கொட்டா. இதில் வந்து ஒரு 4-5 மாடு குட்டி பொம்மை மாதிரி இருக்கிறதெல்லாம் செட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, அதனால் அதை வச்சு டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இது வந்து டிவிக்கு மேலே இல்லைன்னா ஷெல்ஃப்க்கு மேலே இந்த மாதிரி அழகாக வச்சுக்கலாம். இது எனக்கு மினியேச்சர் குக்கிங் கீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அது அப்படியே வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோலாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.